ஹஜ்ரத் சையதுனா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு யுத்தத்தினுடைய கனிமத்து பொருள் வந்த நேரம் அது. பெரிய அளவில் ஆட்டு மந்தைகளும் ஒட்டகங்களும் போரிலிருந்து கைப்பற்றப்பட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிற நேரம். அது பங்கீடு செய்கிற போது அலி ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, ரசூலுல்லா உங்களுக்கு 5000 ஆடு வேணுமா அல்லது நான் சொல்லித்தரக்கூடிய 5 விஷயம் வேணுமான்னு கேட்டாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு 5000 ஆடு வேணாம், அந்த 5 விஷயம் என்னவோ அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னாங்க. அப்போ அலி ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட 5 விஷயத்தை கேட்க மறந்துடாதீங்க. இந்த 5 விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 5 ஒரு மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்டால் அவருடைய ஒரு நாள் முழுவதும் உண்டான நேரங்களை அல்லாஹ் வணக்கமாக மாற்றுவான். அதனால் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும் மஃஃபிர் லீ தம்பி, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. இது ஒன்று. ரெண்டாவது, வஸ்ஸி ஹுலுக்கி, என்னுடைய குணத்தை விசாலமாக்கு. ஒத்தையபு கஸ்பி, என்னுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கு. ஒக்கன்னி ஃபீமா ரசக்தனி, எனக்கு நீ எதை தந்திருக்கிறியோ அதில் போதுமான போதும் அப்படிங்கிற அந்த குணத்தை எனக்கு உருவாக்கு. நீ எதை எனக்கு ரிசுக்காக தந்திருக்கிறியோ அது அதில் ஒரு கனாஅத், போதுமெங்கிற தன்மையை நீ உருவாக்கும். 5வது சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாட்ட நீங்கள் இப்படி கேளுங்க, அல்லாஹும் அலா துதிஹிபு கல்வி இலா ஷையின் சர்ரஃப் தகு அன்னி, எனக்கு தேவையில்லாத காரியத்தின் பக்கம் என்னுடைய இதயத்தை நீ கொண்டு போயிடாத. அதாவது இது ஒரு டைமிங் மேனேஜ், டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. தேவையில்லாத காரியங்களில் நான் செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹுவே நீ உருவாக்கிறாத. என்னுடைய நேரங்களை பறக்கச்சி, நான் எது எனக்கு தேவையோ எது உனக்கு பிடிக்குமோ அதை மட்டுமே செய்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு நீ கல்பில் போடு. இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான வளங்களையும் தருவான், உங்களுடைய மூச்சு கூட வணக்கமாக மாறும் என்றார்கள் சையிதுனா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 காரியங்களையும் அல்லாஹ் நிறைவாக நமக்கு தருவானாக.